கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஒவ்வொரு டீமோட உலகக்கோப்பை ஸ்குவாட் அப்படிங்கிறத பார்த்துட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா டீமோடையும் நம்ம மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டோம். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. அதை தொடர்ந்து கம்யூனிட்டி டேப்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச டீம் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டீமோடைய கம்பேர் பண்ணி பார்க்கறக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதை தொடர்ந்து உலகக்கோப்பை அப்படின்னாலே ஜம்போ ஒன் டீம் அப்படின்னு சொன்னாலே ஞாபகம் வருது ஆஸ்திரேலியா தான். குமிச்சு வச்சிருக்காங்க, மற்ற டீமெல்லாம் ஒரு கோப்பை அடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவங்க பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஃபார்மெட்லேயும் கலக்கி போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு காலங்காலமாக அவங்களுடைய லெவன் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது. இந்த தடவையும் மிஸ்ஸே ஆகாது அப்படிங்கிற மாதிரி பக்காவான ஒரு லெவன் வச்சிருக்காங்க. இந்தியாவை விட பெஸ்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எத்தனை பேர் இருக்காங்க, ஸோ யார் யாரெல்லாம் வந்துட்டு ஸ்குவாட் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேப்டன் பேட் கமின்ஸ். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு டீமுக்குள்ளே வந்தார், இப்போ வந்துட்டு அவர் தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் சீனியர் பிளேயர்ஸ் இருக்காங்க, டேவிட் வார்னர் இருக்காரு, அதை தொடர்ந்து ஸ்டீவ் ஸ்மித் இருக்காரு, மிச்சல் ஸ்டாக் இருக்காரு. பட் இருந்தாலும் வந்துட்டு பேட் கமின்ஸை தான் வந்துட்டு எல்லா ஃபார்மெட்லேயும் கேப்டனாக போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியா மேனேஜ்மெண்ட் வந்துட்டு முடிவெடுத்தாங்க. அதை தொடர்ந்து ஸ்டீவ் ஸ்மித் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவரும் டீமுக்குள்ளே வந்தாருங்க. டெஸ்ட் மட்டுமே ஆடிட்டு இருந்தார், அப்படியே டி ட்வெண்ட்டி பக்கம் வந்துட்டு தலை சாய்க்க ஆரம்பிச்சார். அண்ட் ஒன்டே பொறுத்த வரைக்கும் பக்காவான பிளேயர் ஜோ ரூட். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேப் ஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ஃபேபுலஸ் ஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாலஞ்சு பிளேயர்ஸை. அந்த லிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீவ் ஸ்மித், அது மட்டும் இல்லாமல் ஜோ ரூட், ஃபேப் டூ பிளஸி அவரை கூட எடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தோம்னா கேன் வில்லியம்சன். இவங்க மாதிரியான பிளேயர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப க்ரூசியலான இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுடைய தேவை. ஸோ அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் ஸ்டீவ் ஸ்மித் வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஸ்குவாட்ல இருந்தது ஆகணும். அதை தொடர்ந்து டேவிட் வார்னர் இருக்காரு, சியான் ஆபர்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவரும் இருக்காருன்னு சொன்னோம். பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக அமைச்சு கொடுப்பாரு. அண்ட் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் மறக்க முடியாத ஒரு பிளேயர். அதே மாதிரி மிச்சல் மார்ஷும் இந்த லைன் அப்ல இருக்காரு, ஜார்ஜ் ஹேசல்வுட் இருக்காரு, ஆடம் ஜாம்பா, கிளென் மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய படை ஆஸ்திரேலியா படை அப்படின்னு தான் சொன்னோம். இதை தொடர்ந்து டிராவிஸ் ஹெட் இருக்காரு, ஆஸ்டன் நகர் இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் மிடில் ஆர்டர்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒட்டு மொத்தத்தில் இந்த டீம் பார்க்கறக்கே பார்த்தோம் அப்படின்னா பயமுறுத்துற மாதிரியான ஒரு சைடு தான். அந்த அளவுக்கு பவர் பேக்கெட் பேட்டிங் லைன் அப் இருக்கு. ஸோ கேமரூன் கிரீன் சின்ன பசங்களையும் எடுத்து உள்ள போட்டு வச்சிருக்காங்க, பிகாஸ் ஏன்னா க்ரூசியலான ஓவர்ஸ் எல்லாம் தள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பவுலிங் மட்டுமே அவர் வந்துட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நெட்டில் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். பிகாஸ் ஏன் அப்படின்னா இன்ஜுரிக்கு அப்புறம் மேக்ஸிமம் ஒரு பவுலிங் டச் பண்ணல. மும்பை இந்தியன்ஸ் கூட நீங்கள் கவனிச்சு பார்த்துருக்கலாம், பேட்டிங் மட்டும் தான் அதிகமாக ஆடுவார், பவுலிங் அவங்களுக்கு தரமாட்டாங்க. ஸோ அந்த டைமில் இன்ஜுரியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நீ பவுலிங்கும் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும், பிகாஸ் வந்துட்டு மிச்சல் ஸ்டாக் எங்கேயாவது வந்துட்டு ஒரு அளவுக்கு சொதப்பினார், ஒரு டீம் கூட அடி வாங்குறாரு அப்படின்னா இடையில ரொட்டேட் பண்ணுறக்கு வேணும் அப்படிங்கிறதுனால ஸோ கம்பல்சரி கிரீனையும் பவுலிங் போட சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து ஜார்ஜ் அலெக்ஸ் கேரி அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிங் லைன் அப்போ செம்மையாக இருக்கு. ஸோ டேவிட் வார்னர் தான் கண்டிப்பாக ஓப்பனிங் பண்ண போறாரு. ஸோ ஒன்றவனை பொறுத்த வரைக்கும் ஸ்டீவ் ஸ்மித், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மிச்சல் மார்ஷ் வருவார், ஸோ கிளென் மேக்ஸ்வெல் இருக்காரு. ஸோ வர பேக்கெட் பேட்டிங் லைன் அப் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது, பார்ப்போம். ஸோ எந்த மாதிரி டீமை கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு, பிகாஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால பொறுக்கி போட்டு தான் லெவன் அப்படிங்கிறது வந்துட்டு சூஸ் பண்ண முடியும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் டாப் 8-9 வரைக்கும் பேட்டிங் வச்சிருப்பாங்க, அதாவது வந்துட்டு பேட் கமின்ஸ் வரைக்கும் பேட்டிங் வச்சிருப்பாங்கன்னு சொன்னோம். ஸோ கிரீனும் இருந்தார் அப்படின்னா உண்மையாலுமே பேட்டிங் பவுலிங் ஆல்ரவுண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக இருப்பாங்க. இந்த தடவையும் கோப்பையை வின் பண்ணுறக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆஸ்திரேலியாவோட இந்த ஸ்குவாடை பற்றி? உண்மையாலுமே கங்காரு பாய்ஸ் மறுபடியும் ஒரு தடவை கோப்பையை வின் பண்ண போகிறாங்களா, என்ன நடக்க போகுது இந்த வேர்ல்டு கப்பில் அப்படிங்கிறதெல்லாம் தாராளமாக சொல்லுங்கள். ஆனஸ்டான ஒப்பீனியன் மட்டும்தான் சொன்னோம். ஸோ இந்தியாவோட ஸ்ட்ராங்காக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் ஒன்று இணைஞ்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.